ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மெராக்கிள்ளே வித் ரேகா ஸ்ரீ சேனல் நம்மளுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரௌன் கலர் டிஸ்சார்ஜ் அதாவது அடர் பழுப்பு நிறம் அதாவது அழுக்கு கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ துணியெல்லாம் வந்து நம்ம துவைக்கும் போது அதுலேருந்து ஒரு அழுக்கு கலர் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலர்லேயோ அழுக்கு கலரில் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னாக்கா அது எதனால் ப்ரௌன் கலரில் நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பீரியட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து கருமுட்டை வெளியே வரக்கூடிய கருமுட்டையை வந்து ஸ்பெமனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி செமன் போய் அந்த எக்கை மீட் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு கரு ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அது நம்மளோட கர்ப்பப்பை சுவரில் ஒட்டி செதைஞ்சி வெளியே வந்துடும் ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா பீரியடு அப்படி பீரியட் வரும்போது பார்த்தீங்கன்னா பீரியட் வரதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடியோ இல்லை ஒன் டே முன்னாடியோ வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும் ஒரு மாதிரி கிரீமியாக வந்து வெள்ளைப்படுதல் வந்து மேக்ஸிமம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெள்ளைப்படுதல் கூடவே ஒரு ப்ரௌன் கலரில் அழுக்கு கலர்லேயே அந்த வெள்ளைப்படுதல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்திர மாதம் உங்களுக்கு பீரியடாக இருக்கும் இல்லையா அப்போது அந்த கழிவுகள் முழுவதுமே வெளியே வராமல் அந்த கருமுட்டை வந்து சிதஞ்சி எண்டோமெட்ரியம் சுவர் கூட வந்து சிதஞ்சி வெளியே வருது இல்லையா ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வராமல் ஏதாவது தேங்கி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் அதாவது பீரியடுக்கு முன்னாடி உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒயிட் கலரில் டிஸ்சார்ஜ் ஆகும் இல்லையா ஸோ அது கூடவே இந்த அழுக்கு கலர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பழைய கழிவு தான் ஸோ உங்களுக்கு ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா அதிகமாக அதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் உங்களுக்கு கண்டினியூவாக ரெகுலராக ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக கவனிச்சிக்கணும் அதாவது என்ன ப்ராப்ளம் எதனால் நமக்கு இப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் யூட்ரஸ் கிளீனுங்கிறது ரொம்ப முக்கியம் யூட்ரஸ் க்ளீனாக இல்லை அப்படின்னா கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக வளர்கிறது வந்து பாதிக்கப்படும் நமக்கு கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்ந்தால் தான் அங்கே வந்து ஒரு கருஃபாடுறது வந்து நல்லபடியாக நடக்கும் கர்ப்பப்பையை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது அதாவது அந்த பீரியட் டைமில் உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் வீடியோவை இருக்குது நான் உங்களுக்கு மேலே கார்டு கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் முடியும் போது இருக்கும் அதாவது உங்களுக்கு இப்போ ஃபைவ் டேஸ் பீரியட் இருக்குது அப்படின்னா ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் வந்து இருக்குது அப்படின்னாலே அங்கே வந்து கழிவு வந்து அதிக நேரமாக உங்களோட யூட்ரஸில் வந்து தங்கியிருக்குது அப்படின் தான் அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் பீரியட் வந்து பிளட்டாக வெளியே வந்துடும் ஸோ அதுக்கு மேலே அது குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அங்கே யூட்ரஸ்லேயே ஸ்டே இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ரௌன் கலராக தான் மாறும் ஒரு அழுக்கு ஒரு இது வந்து நம்ம வச்சோம் அப்படி அப்படியே அங்கே தேக்கி வச்சோம் அப்படின்னா அது கெட்டு போகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அந்த பிளெட் அந்த கழிவுகள் வந்து அப்படியே உள்ளே தேங்கியிருந்தேன் அப்படின்னா அது கெட்டு ப்ரௌன் கலரில் வெளியே வரும் ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களுக்கு ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு யூட்ரஸ் க்ளீனாக இல்லை ஸோ யூட்ரஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் நீங்கள் ஃபஸ்ட்டு திங் வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்குது ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த ப்ரவுன் கலர் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹார்மோனை வந்து பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு சில நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா சில டிப்ஸ் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீட் சைக்கிளிங் நீங்கள் பிரெக்னன்சிக்கு ட்ரை இருக்கீங்க அப்படின்னா கூட சீட் சைக்கிளிங்லாம் தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரெக்னன்சியை வந்து அஃபெக்ட் பண்ணாது இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டாப் ஆகலை அதாவது நீங்கள் வந்துட்டு ஹார்மோனியம் ப இ வந்துட்டு இது ஃபாலோ பண்ணி பார்த்துட்டீங்க யூட்ரஸை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்க ஆனாலும் ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா அது வேறு ஏதாவது நோய்க்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் அதாவது உங்களோட யூட்ரஸில் வந்து வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் ஒன் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் வந்து கன்ஸ் கேட்டு பார்க்கலாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும்போது ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட உடம்பு கண்டிஷனும் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாரோட உடம்பு ஒரே மாதிரி இருக்காது இப்போ ஒருத்தங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு வந்து தெரியுது உங்களுக்கு வந்து பீரியடு ஃப்ளோவில் தெரியுது இல்லை ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஓரளவு கெஸ்ட் பண்ணி அதுக்குள்ளது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சரி ஆகலை அப்படின்னா நீங்க கண்டினியூவாக வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒவ்வொருத்தங்கிட்டயா கேட்டுட்டு இருக்கதை விட்டுட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குதா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி டிப்ஸ் எல்லாம் நேச்சுரலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அதே மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செம அனாலிசிஸில் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துட்டிங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த வேலை நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் இப்போ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ உங்களுக்கு வந்து யூட்ரஸில் எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதாவது எதாவது நீர்க்கட்டிகள் இருக்குது என்டோமெட்ரியம் சைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் மெடிசின் நீங்கள் வந்து அந்த மாதிரி வேலை போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம் பஸ்ட் ஆனால் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா சும்மா நீங்கள் வந்து நாள் கடத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டேஸ் தான் வந்து ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன அரியாமல் இருக்கும் ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த வேலை நமக்கு அதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்காக தான் இது பர்சனலாக தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் நான் சொன்னேன் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ப பை